வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. சந்திரசூட் அவர்கள் இன்று ஒரு ஜனநாயகத்தை நம்புகிற அனைவருக்கும் அவருடைய பேச்சு, தீர்ப்பு, இடித்துரைக்கின்ற தன்மை, அதிகார வர்க்கத்தை பார்த்து கேள்வி கேட்கின்ற முறையில் அவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்குது. நீதிமன்றங்கள் வந்து எளியவர்கள் பக்கம் நிற்கிது, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிது. இப்போ சமீபமாக ஆளுநர் விவகாரத்தில் பஞ்சாப் கேஸாக இருக்கட்டும், கேரளா கேஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு வழக்காக இருக்கட்டும், அவர் பேசின விதம் இருக்குது பார்த்தீங்களா. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சருக்கு தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தான் மரியாதை உரிய, உங்களுக்கு இல்லை. அதிகாரம் என்பதே அவர்களுக்கு தான். நீங்கள் சட்டமன்றத்தை விட, சபாநாயகரை விட, அந்த மசோதாக்களை விட, மசோதாக்களை இயற்றிய அமைச்சர்களை விட நீங்கள் பெரியவர்கள் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. இவர் வேகமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய போது கூட எப்படி நீங்கள் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு கேள்விகளை கேட்டது ஒரு நமக்கு நம்பிக்கையாக இருந்தது. பரவாயில்ல, இதை வந்து ஒரு அரசியல் ஆக்காமல் ஒரு சட்டத்தின் துணை கொண்டு குட்டு வைக்கின்ற ஒரு நல்ல ஒரு நீதிபதியாக இருக்கின்றார், சட்டத்தின் துணை கொண்டு செயல்படுகிறாருங்கிறதுக்கு. அந்த சந்திரசூட் சமீபத்தில் கூட நம்ம தான் நீதிமன்றத்தின் மாண்பை காப்பாற்றணும் இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கொலுஜியம் விவகாரத்தில் தொடர்ந்து அதிகார வர்க்கத்துடன் அவர் சமர் புரிந்து கொண்டு இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தோடு ஒரு முரண்படுகிற நிலையிலும் அவர்களோடு முழுமையாக போட்டி போட்டு ஒரு எதிர்நிலையில் இருக்கின்ற நிலையில் அதிகார வர்க்கம் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் சளைக்காமல் அவர் குரல் கொடுக்கிறார் என்பது சந்திரசூட் அவர்கள் மீது கூடுதல் மரியாதையை தருது. இப்போ இந்த நிலையில் அவரிடம் சில கோரிக்கைகளை நம்ம வைக்கணும். ஒரு இந்த நாட்டில் அனைத்து மக்களுக்குமான உரிமைகள் கிடைக்கணும், இந்த நாட்டினுடைய அனைத்து பொறுப்புகளும் பதவிகளும் அனைத்து மக்களுக்குமானது என்கின்ற நம்பிக்கை இன்றைக்கும் நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் அது யதார்த்தத்தில் என்னவாக இருக்கிறது? எளியவர்களுக்கான அதிகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறதா, எளியவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து நாம் புள்ளி விவரத்தோடு பார்ப்போம். உயர்நீதிமன்றங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் நியமனம் செய்யப்பட்ட நீதிபதிகள் 650. அந்த 650 அப்பர் காஸ்ட், தங்கள் முற்படுத்தப்பட்ட, தங்கள் உயர்த்தப்பட்ட சாதி என்று சொல்லிக்கொள்பவர்கள் மட்டுமே 76 விழுக்காடு இருக்காங்க. 75.69 பேர், அதாவது 492 பேர். 650 492, கிட்டத்தட்ட 500 பேர் இருக்காங்க, அவர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. இதில் பிற்படுத்தப்பட்டவர் வெறும் 76 பேர், அதாவது 11.7 விழுக்காடு தான் அவர்கள் இருக்கிறாங்க. எண்ணிக்கையில் 60 விழுக்காடுக்கு குறையாமல் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் வெறும் 11.7 விழுக்காடு மட்டும்தான் நீதிபதிகளாக இருக்கிறாங்க. அப்புறம் பட்டியல் சமூகத்தினர் 23 பேர், அதாவது 3.54 விழுக்காடு, அதாவது எண்ணிக்கையில் இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 விழுக்காடு வருவாங்க. ஒரு மாநிலத்தில் எப்படி பார்த்தாலும் இந்தியா முழுவதும் 20-22 விழுக்காடுக்கு குறையாமல் சராசரி இருக்க எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினர் வெறும் 3.54 விழுக்காடு தான் நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருக்கிறாங்க. பழங்குடியினர் வெறும் 1.5 விழுக்காடு தான் இருக்கிறாங்க. 650 நீதிபதிகளுக்கு வெறும் 10 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா இது எந்த விதத்தில் எல்லா சமூகத்தினருக்குமான ஒரு நீதித்துறையாக எல்லோருக்கும் வாய்ப்பு அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும்? நீங்கள் வழங்குகின்ற நீதிபதிகளுடைய தீர்ப்புகளிலிருந்து நீங்கள் முதலில் அந்த நீதிமன்றம் போர்டு அந்த கான்செப்டே வந்து அங்கே பேக்வர்டு கிளாஸும் இல்லை, ஷெட்யூல் காஸ்ட்டும் இல்லை, மைனாரிட்டியும் இல்லைன்னா அது எப்படி அவர்கள் பிரச்சனையை புரிந்து கொண்டவர்களாக எப்படி இருப்பாங்க? இது தொன்று தொட்டு சுதந்திர இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா தொட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்கத்தில் மட்டும்தான் இது இருந்திருக்கு. வெளிப்படையாக மனு தர்மம் பௌத்கீதியை சொல்லியே தீர்ப்புகள் கொடுத்த காலகட்டங்களும் இருந்திருக்கு. இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் பெரியார் கொஞ்சம் கொஞ்சமாக நீதித்துறையில் என்னுடைய மாற்றங்கள் செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கார். உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், பெரியார் தானே கேட்குறாரு. திமுக ஆட்சியை பார்த்து என்னுடைய ஆட்சின்னு சொல்கிறீங்க, பெரியார் ஆட்சி தான் கலைஞருடைய ஆட்சின்னு சொல்கிறீங்க. கலைஞர் அவர்களே, இன்றைக்கி வரையும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தினர் கூட நீதிபதியாகலையே, அப்புறம் எப்படி இது என்னுடைய ஆட்சி ஆகும் அப்படின்னோடனே உடனடியாக வரதராஜன் என்கின்ற ஒருவர் நீதிபதியாக்கப்படுகிறார். உச்சநீதிமன்றத்திலையும் முதல் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நீதிபதியாகிறார்னா அதே வரதராஜன் தான். அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு, தந்தை பெரியாருக்கு உண்டு. ஒரு பட்டியல் சமூகத்தினரை உச்சநீதிமன்ற நீதிபதி ஆக்கியதுக்கான ஒரு பெருமை பெரியாருக்கும் இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கும் உண்டு. அப்போ இப்படி ஒவ்வொன்றுக்கும் பெரியார் கேள்வி கேட்டு இந்த மாதிரி விஷயங்களாக தான் நடக்குதே ஒழிய, இயல்பாக ஒரு இவ்வளோ விழுக்காடு இருக்கிற மக்களில் ஏன் அவ்வளோ வழக்கறிஞர்களை நீதிபதியாக தகுதி இல்லையா? தலித் மக்களுக்கு, வன்னியர்களுக்கு, நாடார்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் அந்த தகுதி இல்லையா? ஒரு அகமுடையர் நீதிபதி ஆக முடியாதா? ஒரு கோணார் ஆக முடியாதா? ஒரு தேவேந்திரர், ஒரு அருந்தியர் நீதிபதி ஆகக்கூடாதா? இப்போ தான் வழக்கறிஞர் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ இது ஏன்னா அங்கே இடஒதுக்கீடு கிடையாது,
அவர்கள் நியமிப்பதுதான். நியமனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போதெல்லாம் அவர்கள் இப்போ ஆளுநர் இருக்கார்ல, அது மாதிரி தான் நியமிக்கப்படுகிற பதவிகள் எல்லாம் என்ன மாதிரி மனநிலை கொண்டவர்கள் இருக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் சமூக நீதிக்கு எதிராக, இடஒதுக்கீடுக்கு எதிராக, மொழிவழி மாநில உரிமைக்கு எதிராக, இந்தியல்லாத பேசுகின்ற மாநில மக்களின் உரிமைகளுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக, மாநில சுயாட்சிக்கு எதிராக அந்த அரசியலில் ஈடுபடுபவர்கள், வலதுசாரி மனநிலை கொண்டவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. இந்த நியமனம்ங்கிற கான்செப்ட் வந்துட்டாலே இதுதான் ஆபத்து. இப்போ பாருங்கள், நம்ம நாட்டினுடைய நீதிமன்றங்களில் வெகுஜன மக்கள், உழைக்கும் மக்கள், பெரும்பான்மையான மக்கள் படிச்சிருக்கிறாங்க, தகுதியுடையவர்களாக வந்திருக்கிறார்கள். இப்போ படிக்காத யாரும் போகிறதில்ல. மன்னியர்களே கிடையாதே வழக்கறிஞர்களை எப்படி நீதிபதியாக்குறது? நாடார்களே கிடையாதே, கள்ளர் மறவர் வழக்கறிஞராகவே படிக்கலையேன்னு சொன்னால் பரவாயில்ல. எல்லாம் படித்து வந்ததுக்கப்புறமும் நியமனம், நீதிபதிகள் நியமனம் என்று வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நீதிமன்றங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தினரும் குறைக்கப்படுகிறார்கள். முழுக்க முழுக்க அந்த தேர்ந்தெடுக்கப்படுதல் இல்லாமல், எக்ஸாம் எழுதி போகிறங்கிற அந்த பேட்டர்ன் இல்லாமல், ரிசர்வேஷன் இல்லாமல் இருக்கின்ற எல்லா அமைப்புகளிலும் இப்படித்தான் நியமனங்கள் நடக்கிறது. இதற்கு இது ஒரு சாம்பிள். இதை பெரியார் காலத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இதில் பாலின சமத்துவமும் இதில் பாதிக்கப்படுது. பாருங்கள், பெண் நீதிபதிகள், அதாவது ஆண் பெண்கிறது கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் 50 விழுக்காடு ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்கிறாங்க. ஆனால் நீதிபதிகள் நியமனத்தில் 14 விழுக்காடு தான் இருக்கிறாங்க பெண் நீதிபதிகள். அது வந்து ஒரு இது, பஞ்சாப், ஹரியானா, நம்ம சென்னை உயர்நீதிமன்றம், மும்பை உயர்நீதிமன்றத்தில் தான் 10க்கு மேலேயே இருக்கிறாங்க. பஞ்சாப், ஹரியானாவில் வந்து 15 பேர், நம்ம சென்னையில் 12 பேர், மும்பையில் 11 பேர் பெண்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் 50 விழுக்காடு பாப்புலேஷனில் இருக்க பெண்களுக்கு ஓவரால் ஆவரேஜாக 14.1 விழுக்காடு தான். உச்ச நீதிமன்றம் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா பெண்கள் வெறும் 8.82 தான். அதாவது 3 நீதிபதிகள் தான் உச்ச பெண்கள் நீதிபதி. அப்போ சாதி அடிப்படையிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், பாலின சமத்துவத்தின் அடிப்படையிலும் பெண்கள் இன்னும் ஒடுக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் முழுக்க முழுக்க ஒரு சனாதன, ஒரு உயர் சாதி, ஆணாதிக்க மனநிலையில்தான் இந்த நீதிமன்றங்கள் செயல்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் இவங்கெல்லாம் சேர்ந்து பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியல் சமத்துவம் தீர்ப்பு தர முடியாதானா? நான் என்ன கேட்குறேன், அப்படி நீங்கள் யோசிப்பதற்கு ஏன் இவர்களுக்கும் அந்த பங்கு கொடுப்பதில் என்ன பிரச்சனை? உங்களுக்கு வந்து ரத்னவேல் பாண்டியன் ஒரு சீர்மரபினர், டி நோட்டிஃபைடு ட்ரைப், அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் மண்டல் குழுவில் இருந்த, அந்த நீதிபதிகள் மண்டல் கமிஷன் கேஸில் இருந்த காரணத்தினால தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான நியாயத்தை உணர்ந்து பேச முடிந்தது. இல்லை என்றால் அந்த நீதிமன்றம் எப்படிப்பட்ட நீதிமன்றமாக இருந்தது? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தது. கிரீமி லேயர்னு ஒரு விஷயத்தை புதுசாக சட்டத்தில் இல்லாத ஒன்றை புகுத்துறாங்க. நேரு சொல்லலை கிரீமி லேயர் வேணும், எக்கனாமிக்கல் பேஸ்டு ரிசர்வேஷனுங்கிறத நேரு முன்மொழியலை. அம்பேத்கர் அவர்கள் இப்போ பொருளாதாரங்கிற கான்செப்டை சேர்க்கலை. அவர் பேக்வர்டு கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்தையே, வெறுமனே பேக்வர்டு கிளாஸ்னால் நீங்கள் பெண்களை கொண்டு வந்துடுவீங்க, அல்லது இந்த மாதிரி பொருளாதாரத்துலேயும் பேக்வர்டு கிளாஸ், எக்கனாமிக்லி பேக்வர்டு கிளாஸ்னு கொண்டு வந்துடுவீங்கிறதுக்காண்டி தான் ரொம்ப தெளிவாக சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்டு கிளாஸ்னு கொண்டு வந்தாங்க கான்ஸ்டியூஷன் எழுதினவங்க. அம்பேத்கர்லாம் ஒன்று யோசிக்காமல் எழுதலை. அதற்கு பிறகு இந்த நீதிமன்றங்கள் என்னென்ன பண்ணீங்க? நீங்கள் மண்டல் கமிஷன் தொடர்பான இடஒதுக்கீடு வழக்கில் கிரிமி லேயரை கொண்டு வந்தீங்க. எப்படியெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடை தடுக்க முடியும்னு 50 விழுக்காடுக்கு மேலே போகக்கூடாது நீங்கள், இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் இல்லவே இல்லையே. அப்போ இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் சொல்கிறோம், அந்த இடத்துல ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ, ஒரு பட்டியல் சமூகத்தினரோ, சிறுபான்மை சமூகத்தினரோ, அந்த இடஒதுக்கீடினுடைய தேவை இருப்பவரோ, இதன் மூலமாக படித்து வரக்கூடிய வாய்ப்பு இருப்பவரோ, அந்த சூழலிலிருந்து வருபவர் வந்தால் தானே அது சரியாக இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த 2023 இப்போது நான் பேசி கொண்டு இருக்கிற இந்த காலகட்டம் வரையும் இப்போ பட்டியல் சமூகத்தினர் தங்களுடைய எண்ணிக்கையில் 0.5 விழுக்காடுக்கும் 0.5 விழுக்காடு கூட அவர்களால் வர முடியல. 20-21 விழுக்காடு இருக்கிறவங்க 3.25 விழுக்காடு தான் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக இருக்கிறாங்க. 60 விழுக்காடுக்கு மேலே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் 11.7 விழுக்காடு தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாரபட்சம். அப்போ சந்திரசூட் போன்றவர்கள் இது போன்ற விஷயத்தையும் எடுக்கணும். நீதிமன்றங்கள் நியமனங்களில் இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு கொடுப்பதனால தகுதி திறமை ஒன்று குறைஞ்சி போயிடாது. அவங்க சொல்கின்ற தகுதி திறமைங்கிறது என்னன்னா, பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு வழக்கு வரும்போது அதை எப்படியாவது தடுக்கணுங்கிற ஒரு தகுதியும் தந்திரமும் இருக்குது பாருங்கள், அதுதான் அவர்கள் சொல்கின்ற தகுதியும் திறமை. அங்கே இப்போ பேக்வர்டு கிளாஸையும் ஷெட்யூல் காஸ்ட்டையும் உள்ளே வராமல் வைத்திருப்பது தான் இவர்களுடைய தகுதி திறமை. அப்போ இன்னும் எவ்வளவோ விஷயங்களில் இடஒதுக்கீடுங்கிற பேரில் நம்ம அரசு வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்துட்டாலுமே, இன்னும் ஒன்றிய அரசில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு முழுமையாக கிடையாது. பல இடங்களில் ஏ கிரேடு, பி கிரேடில் கிடையாது, சி அண்ட் டி கிரேடில் தான் அவங்க எல்லாத்தையும் நிரப்புறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் இவர்கள் இது நியமித்திருக்கக்கூடிய
நீதிபதிகளில் யாருமே பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் இல்லை, இவ்வளோ குறைவாக இருக்காங்கிற தகவலை நாடாளுமன்ற டேட்டாலேருந்தே எடுக்கிறோம். இது நீதிமன்றத்தில் இருக்கிற கணக்கு. இது போக இந்த நியமனங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, மக்களாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லாமல் நியமிக்கிறதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த அந்த சாப்டர் முழுக்க அப்படி ஒரு கான்செப்டை முழுக்கவே பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தினரும் அனுபவிக்கவே முடியாத மாதிரி இருக்குது. அந்த நியமன பதவிகள் எல்லாமே சம்பளமும் கூட பெரிய அதிகாரம், ஒரு பெரிய தாக்கத்தை ஒரு மாற்றத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய பதவிகள் என்னென்ன பதவிகள் இப்போ படிக்கிறேன், அதில் வந்து எந்த அளவுக்கு சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜனாதிபதி செயலகத்தின் மொத்த இருக்கைகள் 49, அதில் பார்ப்பனர்கள் 39, பட்டியல் சமூகத்தினரும் பழங்குடியினரும் சேர்த்து வெறும் 4. யோசிச்சு பாருங்கள், 49 மொத்த இருக்கையில் எஸ்சி அண்ட் எஸ்டி வெறும் 4, ஓபிசி வந்து வெறும் 6, மொத்த இருக்கை எத்தனை 49. ஒரு பேக்வர்டு கிளாஸினுடைய மக்கள் தொகை 60%க்கு மேலே, ஷெட்யூல் கேஸ்டினுடைய மக்கள் தொகை 20%க்கு மேலே, ஆனால் 60%, 20%க்கு மேலே இருக்கிறவங்க வெறும் 6-4 இருக்கிறாங்க. 3%, 4% மட்டுமே இருக்கக்கூடிய பிராமின்ஸ் 39 பேர் இருக்கிறாங்க. 49-39னா கிட்டத்தட்ட 90% அவங்க தான், 90-95% அவங்க தான். இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தொகையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவரும் பட்டியல் சமூகத்தினரும் 4-6 இருக்கிறாங்க. இங்கே ஜனாதிபதி செயலகத்தில் இதுதான் நிலவரம், புள்ளிவரம் வந்து இதுதான். இந்த விஷயத்தில் தான் ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்டவரையும் நீங்கள் சத்திரிய பரம்பரை, ஆண்ட பரம்பரை, கடவுளோட சண்டை போட்டவங்க, நீங்கள் தான் இந்து மதத்தின் பாதுகாவலர்னு கையில் கத்தியை கொடுக்கறது, நீங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசுகிறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சரி, துணை ஜனாதிபதி செயலகத்தில் 7 பதவிகள் இருக்குங்க. அந்த 7 பதவியில் எத்தனை பிற்படுத்தப்பட்டவர் இருப்பாங்கன்னு நினைப்பீங்க? முட்டை சத்திரியர்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறவங்க துணை ஜனாதிபதி செயலகத்தில் உங்களுக்கு வேலையே இல்லை. ஏன்னா நியமிக்க அப்பாயின்மெண்ட்டுங்கிற அந்த விஷயமே இங்கே கிடையாது. பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியல் சமூகத்தினருக்கும் இவங்க ஏன் ரிசர்வேஷனுங்கிறத எதிர்க்கிறாங்கன்னு புரியுதுங்களா? அப்பாயின்மெண்ட்டுங்கிற கான்செப்டில், தேர்ந்தெடுத்தலுங்கிற கான்செப்ட் ஃபுல்லாக இவங்க பார்த்துக்குவாங்க. நியமனம் அதில் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது, ஒரு தலித் கிடையாது, ஒரு பழங்குடியினர் கிடையாது. ஏன்னா பதவியே 7 இருக்கிறப்ப 7 பதவியும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கான சம்பளம்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க. அடுத்து இதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, என்ன தகுதி, என்ன படிப்பு, என்ன எக்ஸாம், அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அப்பாயின்மெண்ட், அவங்க நியமிக்கிறது தான். அடுத்து கேபினட் செயலாளர்கள் பதவி, அதாவது எல்லோரும் எம்பி எம்எல்ஏல எத்தனை பிசிஎஸ்சி வந்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கேட்பாங்க, பிராமின்ஸ் ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது, பிராமின் வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது, ஆனால் அந்த கல்லர், மரவர், பல்லர், பறையர், நாடார், நாயக்கர், ரெட்டியார் இவங்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி ஆகிடுறாங்க அப்படிங்குவாங்க. மக்களுக்கும் ஆமாம்ல, பாவம் ஒருத்தர் கூட வரதில்லைன்னு. ஆனால் அவர்கள் இருக்கின்ற பதவிகள் எல்லாமே கேபினட் செக்ரட்டரியேட், துணை ஜனாதிபதி செயலர்கள், ஜனாதிபதி செயல், இந்த மாதிரி பொறுப்புகளில், அதாவது எந்த, அதாவது மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க வேண்டியதில், நிற்க வேண்டியதில், வேலை செய்ய வேண்டியதில், அவர்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வர மாதிரி பெரிய பெரிய இந்த நியமன பதவிகள் எல்லாத்துலேயும் அவங்க தான் இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கேபினட் செயலாளர் பதவிகள் மொத்தமே 20 தான், அதில் 17 பேர் பிராமின்ஸ் தான் இருக்கிறாங்க. மொத்தமே 20 பேர் வேலை பார்க்குறதுல 17 பேர் அவங்க தான். மக்கள் தொகையில் 3%, 4%, ஏன் 5% இருக்கக்கூடியவர்களுக்கு 95% வேலை அதில் உறுதியாகுது. ஆனால் 80% உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய பிசிஎஸ்சிக்கு அதில் 3%, 2% கூட இல்லை. அப்போ நீங்கள் அது இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இந்த மாதிரி ஒரு அரசியல் இருப்பதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதுல எம்எல்ஏ என்ன ஜாதி, எம்பி என்ன ஜாதி, மாவட்ட செயலாளர் என்ன ஜாதினே முடிஞ்சிடும். இதுதான் இந்தியாவை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்புகள், பதவிகள், வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்புகள், பதவிகள். அதில் ஆஃபீஸராக இருக்கிறவங்க, அதிகாரிகளாக இருக்கிறவங்க, லட்சக்கணக்கில் பணம் பெறவர்களாக இருக்கக்கூடியவர் யார் என்று தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிரதமர் அலுவலகத்தில் மொத்தம் 35 பதவி தான் இருக்குது, அது 35 பதவியில் 31 பேர் பிராமின்ஸ் தான், மீதி 4 தான். இந்த 4 பதவியில் எஸ்சி எஸ்டி பிசி என்னத்தை வாங்க போகிறாங்க? 2 பிசி 2 எஸ்சி முடிஞ்சு. அடுத்து மொத்த அமைச்சர் மினிஸ்டர்ஸுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு செக்ரட்டரியேட் மாதிரி இருக்கிறவங்க அது வந்து 1379 பேர் மொத்தம் இருக்கிறாங்க, அதில் 1300 பேர் பிராமின்ஸாக இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி மொத்தமாக சேர்த்தே 48, பிசி வெறும் 30. அடுத்து சமூக நல மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் மொத்த இருக்கைகள் 209, அதுலேயும் பிராமின்ஸ் வந்து 132, எஸ்சி எஸ்டி 17, ஓபிசி 60. அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் யார்னா 1008 பேர், அந்த 1008 942 பேர் பிராமின்ஸ் தான், எஸ்சி எஸ்டி 20, மீதி ஓபிசி 46. பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வகுப்புவாரி உரிமை, இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுக்கும்போது பலர் கேட்குறாங்க, எதுக்கு இது, எதுக்கு இதுன்னு.
அது இப்போ இது இப்போ புரியுதா உங்களுக்கு எதற்காக இது ராகுல் காந்தி பேசியிருக்காரு, எதுக்கு அன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் பேசினார், இன்றைக்கும் திராவிட கட்சிகள் பேசுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது என்ன மாதிரி பொறுப்புகளில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்களா, இடஒதுக்கீடுனால அந்த வன்னியர்கள் வந்துட்டாங்க, நாடார்கள் வந்துட்டாங்க, தலித்துகள் ஐயோ எஸ்சி எஸ்டிக்கு சலுகை அப்பா இவங்களாம் நல்லா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பத்தை உண்டு பண்ணிட்டு, உண்மையில் பெரிய பெரிய பதவிகள் எதுலேயுமே மற்றவர்களை உள்ளே விட மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்புறம் இப்படி ஒவ்வொரு மினிஸ்டர்கள் எந்த மினிஸ்டர்லேயுமே ஒரு 10 விழுக்காடை தாண்டலை. பிசிஎஸ்சியும் 70 விழுக்காடு இருக்கிற இந்த மக்கள் வந்து 10 விழுக்காடை தாண்ட முடியல. கவர்னர் மற்றும் லெப்டினன்ட் கவர்னர் மொத்த இருக்கைகள் 27, அதில் பிராமின்ஸ் 25 பேர், அதில் எஸ்சி எஸ்டியே கிடையாது. பிசி மட்டும் பாவம் போனால் போதும் 2 பேர் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டு தூதுவர்கள் இருக்கை 140, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அதில் பிராமின்ஸ் 140, இதெல்லாம் எஸ்சியே கிடையாது. 140 பேரில் ஒருத்தர் கூட எஸ்சி எஸ்டி கிடையாது, பிசியும் கிடையாது. அதாவது இந்த வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கிறது, அம்பாசிடர், தூதுவர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இந்தியாவினுடைய நாட்டு கொள்கையை தீர்மானிக்கிறது. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, மாநிலங்கள் பிரச்சனை, இதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ஒரு பிசிஎஸ்சி கிடையாது. முழுக்க 140 பேர்னா 140 பேரும் பிராமணர்கள் தான். இதை நீங்கள் கேட்கவே முடியாது, அங்கே ரிசர்வேஷனும் கிடையாது. இது எப்படிங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும் இந்தியாவினுடைய பிரதிநிதி, இந்தியாவினுடைய முகமாக பிரதிநிதியாக அந்த ஒரு சமூகம் மட்டும் 140 பேர் இருக்கிறாங்க? ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒரு பிற்படுத்த பட்டியல் சமூகத்தினர் இல்லை. பல்கலைக்கழக துணைவேந்தர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய யூனிவர்சிட்டியிலுடைய வைஸ் சான்சலராக இருக்கிறவங்க 108 பேருங்க. 108 பேரில் 100 பேர் பிராமின்ஸ், போனா போதுன்னு எஸ்சிஎஸ்டிக்கு, எஸ்சிஎஸ்டி ரெண்டும் சேர்த்து 3, ஓபிசி ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. இது எல்லாமே நியமன பதவிகள். அடுத்து இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பொறுப்பு, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தோம், இப்போ 26 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், 26 பேர் மொத்தம், அதில் பிராமின்ஸ் 23, மீதி 3 பேர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏதோ கணக்குக்கு ஒரு எஸ்சிஎஸ்டி, ஓபிசியில் 2 சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸில். உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 330 மொத்த பேர், அதில் பார்ப்பனர்கள் 306, எஸ்சிஎஸ்டி கணக்குக்கு 4, பிசி ஏதோ கொடுக்கணுமே 20 பேர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. மொத்தம் 330 306 ஒரே ஒரு சமூகம் மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் சிவில் சர்வீஸு ஐஏஎஸ் அதிகாரிகள் 3400 பேர் இருக்கிறாங்க, அதில் பிராமின்ஸ் 2750, எஸ்சிஎஸ்டி 300, ஓபிசி 350. இதில் கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தில் கொஞ்சம் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் தருவது, இதுலேயும் கிடையாது, ஓரளவு தோற்றம் தருவது இது. இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, எதுவும் திராவிட கட்சிகளோ வேறு எதுவும் சமூக நீதி பேசுகின்ற அமைப்புகளோ பிசிஎஸ்சி ஃபெடரேஷனோ வெளியிடலை. இது வெளியிட்டது யார்னா, யங் இந்தியா எனப்படும் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் 2018 இந்த புள்ளிவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ 2023 பெரிய மாற்றங்கள் இல்லை. இப்போ சமீபத்தில் கோர்ட்டில் எவ்வளோ நீதிபதிகள் இதுன்னு இருக்குன்னு பார்த்தோம். ஸோ நான் இதை தயவுசெய்து இதை வந்து இந்த வீடியோவை இந்த புள்ளி விவரங்களை குறித்து வைத்து கொண்டு நீங்கள் இந்த விஷயத்தை பரப்புங்க. நம்ம நேரடியான அரசியல், பிஜேபி திமுக காங்கிரஸ்னு பேசுகிற அரசியல் ஒரு புறம் இருந்தாலும், இது நாம் பேச வேண்டிய ஒரு சமூக நீதி அரசியல். இந்த அரசியலையும் இந்த வீடியோவில் பேசப்பட்ட கருத்துக்களையும் எல்லா மக்கள்கிட்டையும் பரப்புங்க. இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேருங்க. என்ன சமூக நீதினா என்ன, தகுதி திறமைனா என்ன, எப்படி இந்த நாட்டின் பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், தயவுசெய்து இந்த கருத்தை பரப்புங்க. மரியாதைக்குரிய சந்திரசூட் போன்றவர்கள் இது போன்ற பிரச்சனைகளையும் நீங்கள் பேசணும். ஏன்னா ஏற்கனவே சென்னைக்கு வந்தபோது சுப்ரீம் கோர்ட் வந்து சவுத் இந்தியாவில் ஒன்று வேணும், அப்புறம் அந்தந்த மாநில மொழியில் வழக்கு விவரங்களை வெளியிடணுங்கிற மாதிரி ரொம்ப முற்போக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க. அந்த அடிப்படையில் இதுவும் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் இடஒதுக்கீடு குறித்து, நீதிமன்றங்களில் நியமனங்கள் குறித்தும் நீங்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஜீவா டுடே உங்களிடம் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கிறது. இது போன்ற அரசியல், சமூகம், சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.